தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று பாஸ்கா காலம் மூன்றாம் வாரம் ஏப்ரல் மாதம் 22 தேதி வியாழக்கிழமை. உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா, உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா. வாழும் காலமெல்லாம் உன் நினைவால் வாழுவேன், உனக்காய் உயிர் வாழ அருளாற்றல் வேண்டுகிறேன். உணவாகவா உயிரானவா உலகாளும் உன் புகழை நான் பாடவா. பாசத்தோடும் பரிவோடும் பகிர்ந்தளித்தாய் தாராளம். நலம் நாடி தொட வேண்டி பின் வந்தோர் ஏராளம், நலமீந்து வலுவூட்டி வாழ்வழித்தாய் தாராளம். துன்பம் நான் ஏற்கவா, பிறர் வாழ என ஏற்கவா, பிறர் துன்பம் நான் ஏற்கவா, பிறர் வாழ என ஏற்கவா. இறையாட்சி வழி நிறை வாழ்வு ஒளி பிறர் அன்பு பணியாற்றவா. குணவாகவா இன்றைய நற்செய்தி வாசகம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44-51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அருமையானவை. இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். பிலிப்பு தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகிறார். எருசலேம் நகரிலிருந்து காசாவுக்கு செல்லும்படி அங்கு கடவுளின் ஆவியானவர் அவருக்கு அறிவுறுத்துகிறார். தூய ஆவி அவரை எங்கேயெல்லாம் அழைத்துச் செல்கிறதோ அங்கேயெல்லாம் அவர் மறுக்காமல் செல்கிறார். அவர் அப்படி செல்கின்ற பாதையிலே இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்கக்கூடிய ஓர் அரசு அலுவலரை பார்க்கிறார். அவர்தான் எத்தியோப்பிய நிதியமைச்சர். அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெளிவாக ஒன்றும் விளங்கவில்லை. ஆனாலும் ஆர்வத்தோடு எசையாவினுடைய வார்த்தைகளை அவர் அங்கு படித்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்ட பிலிப்பு அவருக்கு அங்கே விளக்கம் கொடுக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, இந்த பகுதியை நன்கு சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவார்த்தையின் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் தனது உடனிருப்பை கற்றுக் கொடுக்கிறார் என்பதனை நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. இரண்டு வகையான மனிதர்களை இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க பார்த்தோம். முதலாவது எத்தியோப்பிய நிதியமைச்சர், இரண்டாவது பிலிப்பு. எத்தியோப்பிய நிதியமைச்சர் எருசலேம் சென்று கடவுளுக்கு பழி செலுத்திவிட்டு மீண்டும் தனது அரசவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எசையாவின் இறைவார்த்தைகளை வாசிக்கின்ற அவருக்கு மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது. இவருக்கு இறைவார்த்தையின் மீது எந்த அளவிற்கு ஆர்வம் இருந்தது என்பதனை இந்த பகுதியானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே வேளையில் இரண்டாவது மனிதராக தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்ட பிலிப்புவும் அங்கு வந்து சேருகிறார். பிலிப்பு அந்த எத்தியோப்பிய அமைச்சருக்கு விளக்கம் தருகிறார். இது இயல்பாக அமைந்த நிகழ்ச்சி அல்ல, மாறாக இறைவனால் உருவாக்கப்பட்ட திட்டம். இங்கு ஒரு மனிதர் இறைவார்த்தையை ஆர்வத்தோடு வாசிக்கிறார். மற்றொரு மனிதர் அதே இறைவார்த்தையை அந்த மனிதருக்கு விளக்கி கொடுக்கிறார். இருவரும் ஒன்றிணைகிறார்கள். இருவரும் இறைவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போது இறைவன் அவருக்கு பிலிப்பின் வழியாக உதவி செய்கின்ற அந்த பகுதியினை நாம் வாசிக்க பார்த்தோம். ஆம், கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, நாம் இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்டிருந்தால் போதும், இறைவன் சிறப்பாக தன்னை வெளிப்படுத்துவார். அதே போன்று இன்றும் பல மனிதர்கள் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற அந்த நற்செய்தி பயண வாழ்விலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு இறைவனை இன்னும் அதிகம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல். சிலருக்கு அறிந்த இறைவனை, தெரிந்து கொண்ட இறைவனை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆவல். இந்த ஆவல் இன்று நம்மிடத்திலே இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இறைவனை அதிகமாக அறிவிக்க வேண்டும், இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பிரிவினை சபையினரிடையே அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நமது கத்தோலிக்க கிறித்தவர்களிடத்தில் ஆடம்பரமும் தேவையற்ற சடங்குகளும் பெருகி கொண்டிருக்கிறதே தவிர, ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவரின் வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் குறைந்து கொண்டே செல்லுகிறது. இறைவனை இன்னும் அதிகமாக நாடுகின்ற மக்கள் நமது கத்தோலிக்க திரு அவையிலே குறைந்து கொண்டே செல்லுகிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். இறைவனை அதிகமாக பற்றி தெரிந்து கொள்ளவும், அவரது வார்த்தையினை முழுமையாக பற்றி கொள்ளவும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து ஏறெடுக்க இறைவனிடத்திலே வேண்டுவோம். அந்த இறைவன் தன் வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கின்ற தேவன். நம்மை வழிநடத்தி அதற்கான அறிவினை நமக்கு தந்து அவரது வார்த்தைகளை நல்ல முறையில் தேர்ந்து தெளிய அனுபவிக்க அறிபவிக்க அருளை தரட்டும். ஆமேன்.